ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி. ஸோ சூப்பரான ஒரு மங்களகரமான நாள் தான் இன்றைக்கி. பார்த்தீங்கனாக்கா சாமி கும்பிட்றதுக்காக பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் சூப்பராக செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கனாக்கா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு நல்லா கொழைய வேக வச்சுருக்கேன். இதில் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்துட்டு போட்டுக்கிறேன். இதோட பார்த்தீங்கனாக்கா ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வெல்லம் இதெல்லாம் போட்டு சூப்பராக செம வாசனையாக இருந்தது. மணக்க மணக்க நல்லா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஆடி வெள்ளியில் இந்த அம்மனை கும்பிடும்போது காலைல சுக்கர உரையில் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ 6 to 7 சாமி கும்பிடணும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாமிக்கு வந்து இதை படைக்க வேண்டியது தான். அடுத்து வந்து சாம்பிராணி போடுறேன். ஸோ சாம்பிராணிக்காக ஒரு கொட்டாச்சியை வந்து நல்லா எரிச்சிட்டு அந்த சாம்பிராணி வைக்கிறது இருக்குல்ல அதில் வச்சுருக்கேன். நல்லா எரிஞ்சிருச்சு. இனிமேல் இதை அப்படியே நம்ம வந்து சாம்பிராணி கல்லாம் வந்து போட்டு சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போட வேண்டியது தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன், இதில் வந்து நான் வெண்கடுகு நாயுருவி இதெல்லாம் வந்து விதைகள்லாம் சேர்த்து போட போகிறேன்ட்டு. நல்லா இதெல்லாம் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா டப்ப டப்பன்னு வெடிக்கும். நல்லா வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அது போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பிராணி புகையை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்கணும். ரூமு ஹாலு அது மாதிரி கிச்சன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் காமிக்கணும். வீட்டு வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் சும்மா அந்த புகை நல்லா சூப்பராக போகிற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் காமிக்கணும். கபோர்ட் பீரோல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே காமிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதாவது இந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிடும். அதுக்காக தான் ஸோ அது மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து தூபம் ஃபுல்லும் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சூடம் ஏற்றி சாமி கும்பிட வேண்டியது தம்பி. ஸோ வந்து நான் 6 to 7 கும்பிடணும் அப்படிங்கிறக்காக நான் சீக்கிரமே எழுந்திரிச்சு வந்து எல்லாமே பண்ணிவிட்டேன். என் ஹஸ்பண்ட் பாப்பாலாம் வந்து குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் குளிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுக்குள்ளே நான் வந்து சாமி கும்பிட்டு முடிக்கணுங்கிறதுக்காக முடிச்சிட்டேன். தம்பிக்கு வந்து விபூதியெல்லாம் வச்சு விட்டாச்சு. ஸோ சூப்பராக வந்து இந்த வருஷம் வந்து நான் ஆடி வெளியே செமையாக ரொம்ப சந்தோஷமாக எங்கள் பச்சையம்மனை வந்து கொண்டாடினதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலையே இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வந்து கண்டிப்பாக வந்து கும்பிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பொண்ணையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஸோ அவளுக்கு வந்து 7:30 பஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே அவளை ரெடி பண்ணுவதுக்காக அவளுக்காக தயிர் சாதமும் பண்ணிட்டேன். சைட் பை சைடு வந்து அவளுக்கு சாதமும் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக அதில் பாலும் தயிரும் சேர்த்து உப்பு போட்டு மசிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதோடு வந்து பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ணி லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக இன்றைக்கி இதை மட்டும்தான் செஞ்சு அவளுக்கு லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா ருட்டின் இப்படி தான் சூப்பராக போச்சு. ரொம்ப அது ஒரு தெய்வீகமாக ஒரு மங்களகரமாக போச்சு. ஸோ லஞ்சும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த இனிமேல் அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.